வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா, ராசியை விட நட்சத்திரங்கள் அடிப்படையில பாக்குற பலன்கள் பிரெடிக்ஷன் 100% அக்யூரட்டா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 2024 தமிழ் புத்தாண்டுல இருந்து ராகுவும் சரி கேதுவும் சரி சூப்பரான சப்போர்ட்டான இடத்துக்கு போறதால இந்த 2024 ஆண்டு தனக்காரகன், பணக்காரகன், புத்திரக்காரகன், பாக்கியக்காரகன் என்று கூறக்கூடிய குரு பகவானால் ஆட்சி செய்யப்படும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லாங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், குரு பகவான் ஒரு சுப கிரகம், நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால கன்னி ராசியில வர உத்திரம் நட்சத்திரத்தின் 2, 3 மற்றும் 4 பாதங்களும், சிம்ம ராசியிலேயே வர உத்திரம் நட்சத்திரத்தின் 1 பாதமும் இந்த 2024 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க. லாட்டரி அடித்ததுக்கு இணையான கோட்டீஸ்வர யோகம் பெறும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த 2024 உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இந்த புத்தாண்டுல இருந்து ராட்சச பலத்தை பெற போறாங்க அப்படின்னு சொல்லாங்க. இனிமே உங்களுடைய வெற்றிக்கு தடையே கிடையாதுங்க. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ உறங்கிய எரிமலையின் விஸ்வரூப சீற்றம் ஆரம்பிக்க போதுங்க. அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்லதை கொடுக்கும், அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருந்த இடம் தெரியாம காணாம போவுங்க. கூடவே அசுர கிரகம் ராகு பகவான் மீன ராசியில வரது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்க போதுங்க. வேற என்னங்க வேணும்? இந்த காலகட்டம் அசகாய சுரர்களாக சாதித்து காட்டும் வருஷம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த காலகட்டத்துல சுக்கர பகவானும் சரி, புதன் பகவானும் சரி, சூரிய பகவானும் சரி உங்களுக்கு ராட்சச பலத்தை தருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமயமா மாறப்போது. ரொம்ப நாளாவே நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு யாரோ சூனியம் வச்சிருக்க மாதிரியே இருக்கு, யாரோ செய்வன செஞ்சிட்டாங்களோ நானே தெரியல, ரொம்ப கஷ்டத்துல நாங்க மாட்டி சிக்கி சின்ன பின்னமா ஆயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு உங்களுக்கு என்ன வச்சிருந்தாலுமே சரி, இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே விலகி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி சும்மா தெரிச்சு ஓடும் அப்படின்னு சொல்லாங்க. இதனால நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னாக்கா, பொதுவாவே ஒரு மனுஷன் திடீர்னு பணக்காரன் ஆகிறான், கோட்டீஸ்வரன் ஆகிறான், ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நடக்குது, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் நடக்குது, குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அதற்கு குரு பகவான் பயங்கர சப்போர்ட்டா இருக்கணும். எல்லாத்தை விட அல்டிமேட் சப்போர்ட் அப்படின்னாக்கா 9 குரு இருக்கணும், குரு பகவான் உச்சத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான வாய்ப்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாங்க அடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல 9 குருங்க. 9 இடம் என்பது தந்தை மற்றும் பாக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லாங்க. அப்பேற்பட்ட இடத்துல குரு பகவான் இருக்கிறது கோடான கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க போன ஜென்மத்துல கூடவே இந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள், உடனே உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு போன புண்ணியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல பக்கவா ஆக்டிவேட் ஆகுங்க. அதனால ஏகப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா முடிசூடாத மன்னனாக அரசனாக்கும் வலிமைய பெறுவாரு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நேர்மை, நியாயம், தர்மம் அப்படின்னு இருப்பாங்க. இந்த கால கிடைக்காமல் தள்ளி போன தவறி போன விஷயங்கள் எல்லாமே நீங்க சின்னதா எஃபோர்ட் போட்டாலே நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத பல யோகங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவாரு. பணம் பல வழிகள்ல பல இடங்கள்ல இருந்து தேடி ஓடி வந்து உங்ககிட்ட சேரும். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. கூடவே சனி பகவான் கும்ப ராசியில பயணிக்கிறாரு. இது தவிர சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. உண்மையாலுமே சொல்ல போனாக்க உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க், கேள்விக்குறிதாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரிவர நடக்கல அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் தான் நடக்கலையே, சரி கம்மு நம்ப உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம்னு பார்த்தாக்கா அப்படி இருக்கதான் விட்டாங்களா. கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வேலை
வேலை செய்யற இடமா இருக்கட்டும், தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க. ஒரு கிரகம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும். ஆனா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 10 வருஷமாவே எந்த ஒரு முக்கியமான கிரகங்களும் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா இப்போ உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், உங்களுடைய வேலையா இருக்கட்டும், உங்களுடைய படிப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், பணம் சேமிப்பது, சொத்துக்கள் வாங்குவது, நகை நட்டுகள் வாங்குவது, இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க. ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோகக்காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துல இருக்காரு. ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனகாரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், எந்த ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, பாப்பீங்க. அந்த குரு பார்வை உங்களுக்கு இந்த 2024 ஆண்டுல வரப்போதுங்க. அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்பேற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க. எப்படா வரும், எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த 2024 ஆண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க. கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகாவுங்க, அட்டகாசமா மாறும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க, பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு நடக்க போற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும். இதனால் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க, வெயிட் பண்ணிருப்பீங்க, அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல 1, 2, 3 விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா சொல்ல போனாக்க இந்த 2024 ஆண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிங்கப்பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க செய்யற புண்ணியங்கள் இப்பவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவான ரூட்ல போங்க. உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்தே வந்திருக்கும். சாரி, வெற்றி கொஞ்சமாவும் தோல்விகள் அதிகமாகவும் வந்திருக்கும். உங்களுக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க. நல்ல நேரத்துல ரோட்ல நடந்து போனவங்க கூட திடீர்னு பார்த்தாக்க 2-3 காரு பங்களான்னு வசதி வாய்ப்போட வளர்ந்துடுவாங்க. ஆனா அதே கெட்ட நேரம் வந்துச்சு அப்படின்னாக்கா கார்ல போனவங்க கூட நடுத்தருக்கு வந்து நின்றுவாங்க. அதுதாங்க காலம். அப்பேற்பட்ட கெட்ட நேரத்துல நீங்க விட்டத எல்லாத்தையுமே, அது பணமா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், திரும்பி இந்த காலகட்டத்துல வந்தே தீருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த காலகட்டத்துல நீங்க சுறுசுறுப்பா துரு துருன்னு இருப்பீங்க. நான் உண்மையா சொல்றேங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கிட்டயே, அவன் என்னை விட நிறைய படிச்சிருக்கான், அவன் என்னை விட பலசாலி, அதனால என்னால அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல, எனக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியல, என்னால சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய பேர் பேசிருக்கீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். சும்மா தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வேகம் வேட்டையா இருந்தாலும் சரி, போட்டியா இருந்தாலும் சரி, உங்களை ஜெயிக்க வைக்குங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நல்லாதான் சம்பாதிக்கிறேன், ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போதுன்னே தெரியல, எப்படியாவது செலவாயிடுது, இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ ரீசெண்டா நான் வளர்த்தின ராகு கேது யாகத்திலேயாவது இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சி யாகத்திலேயாவது இருக்கட்டும், பணம் சேர்றதுக்கு ஏதாவது யாகம் இருந்தா பண்ணுங்க, நாங்க வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கோட்டீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க. அதற்காக பல வழிகள்ல முயற்சி செய்வாங்க. வாஸ்துப்படி நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க. ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு. வாழ்க்கையில எல்லாருக்குமே விருப்பம் இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு. அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி, அதற்கு பணம் தேவைப்படுதுங்க. பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணுங்க. ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும். வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு
திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க. தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணுங்க. நீங்க பீரோவை திறக்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுல பணத்தை வச்சு பாருங்க. ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டா வைக்கலாங்க. பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. எதையுமே தேக்கி வச்சுக்குது அப்படின்றதாலதான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க. அந்த காலகட்டத்தில் அரசாங்க கல்லாவே கஜானாவே தேக்கு மரத்துல தான் செஞ்சிருப்பாங்க. அதனுடைய உறுதியான நிலையான தன்மை நம்மிடம் பணத்தை நிரந்தரமாக தக்க வைக்குங்க. உங்களுக்கு வருகின்ற பணத்தை தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவானுடைய ஆதிக்கமான மஞ்சள் நிறத்துல எல்லோ கலர்ல இருக்கிற துணியில சுத்தி வச்சீங்க அப்படின்னாக்கா அந்த பணம் பல மடங்கா பெருகும். பணப்பெட்டியில ஒரு வித வாசனை இருக்கும்படி பாத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் அடிக்கடி நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல நறுமணமா இருக்கும். அது மகாலட்சுமிய புடிச்சு இழுக்க வைக்கும். வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க. வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலும் சரி, பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி, பீரோல வச்சாலும் சரி, அது பணத்தை ஈர்க்கும். எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும். உண்மையாலுமே சொல்றேங்க, நிறைய பேர் சொன்னது. ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க. பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது. நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க. பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க. எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும். அதிரடியான மாற்றங்களால் அனைத்தையும் வென்று காட்டும் தரமான வெற்றி சம்பவங்களை நிகழ்த்தும் ஒரு வருஷமா அமையுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும் பல வழிகள்ல இருந்து வந்து சேரும். இந்த வருஷத்துல நீங்க நிறைய சொத்துக்களை வாங்குவீங்க. பழைய வீட்டை ரினோவேட் பண்ணுவீங்க, புதுப்பிப்பீங்க, புதுசா டூ வீலர் கார் வாங்குவீங்க. ஒரு சிலர் சேவிங்ஸ்க்காக தங்க நகைகள் நிலம் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா, பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9 ஆகிய இடங்களில் இருந்தால் அந்த ஆண்டவனை நம்ம பக்கம் என்பது போல அதிர்ஷ்டமான சூப்பர் சப்போர்ட். இப்போ அந்த அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுங்க. குரு பகவான் உங்களை வேற லெவல்ல சாதிக்க வைப்பார். முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வருஷத்துல அதிர்ஷ்டம் இருக்கு, அதற்கான சூட்சமங்கள் என்னென்ன போன்றவற்றை தெரிந்து கொள்வது நல்லது. வரவிருக்கும் புத்தாண்டு முதல் வேற லெவல்ல சாதனைய படைக்கும் வருஷமா இருக்குங்க. இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல சும்மா ஸ்ட்ராங்கா கெத்தா எழுச்சி நின்று சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். வாய்ப்புகள் நிறைய வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க. தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கோடி கணக்குல சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கடை நிலை ஊழியர்களா இருந்தாலும் சரி, கணினி சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, விவசாயிகளா இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கடந்த சில வருஷமா எப்படி நீங்க போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவிச்சீங்களோ அதே போல் நீங்கள் இதுவரை செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பக்கவா ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. அது உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை தெரிக்க விடும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஒரு சில சூட்சமங்களும் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருட பெயர்ச்சி எல்லா நட்சத்திரத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த அனைத்து கிரகங்களின் பெயர்ச்சியை வச்சு எந்த நட்சத்திரம் ரொம்ப சூப்பரா தூளா இருக்கும், எந்த நட்சத்திரம் கொஞ்சம் டல்லா வீக்கா இருக்கும், எந்த நட்சத்திரம் ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் வருட பலன்கள். அதனாலதான் எல்லாரும் மற்ற பெயர்ச்சி பலன்களை விட புத்தாண்டு பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க புத்தாண்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பர் கூடிய வருட பலன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா புக் கொடுப்பாங்க. அவ்வளவு முக்கியத்துவங்க, இம்பார்ட்டன்ட். ஆனா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோவை போட்டு மக்களை ஒரு பதட்டத்தோடையே வச்சிருக்காங்க. பொதுவாகவே சனி பகவான் எப்பெல்லாம் பெயர்ச்சி ஆகிறாரோ அந்த காலகட்டத்துல உலகமே மிக பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கோங்க. இந்த 2024 புத்தாண்டுல இருந்து எதா இருந்தாலுமே சரி, சும்மா டப்பு டப்புன்னு முடிக்கிற ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க. தடைப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கை கூடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 வருஷமாவே நீங்க என்னென்னலாம் அனுபவிச்சீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் சொல்லணும் அவசியமே இல்ல. நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. உண்மையாலுமே சொல்றேன், போன 2 வருஷத்துல எனக்கு ஒரு 1 லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு 50,000 போனு இந்த நட்சத்திரங்க. அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை, வேலை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, காதல்ல பிரச்சனை, கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை, கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை, மாமியார் வீட்டுல பிரச்சனை, மாமனார் வீட்டுல
அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள. நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்காங்க, நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து இருக்காங்க, நிறைய பேருக்கு என்ன குழந்தை பொறுக்கல, நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை, இல்ல விற்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ், ஏகப்பட்ட மெசேஜஸ், நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் சொல்லி இருக்கிறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் குறிப்பா இந்த 2024 புத்தாண்டுல இருந்து அதிரடி சரவெடியா தாங்க இருக்க போது, கால் வைக்கிற இடம் எல்லாமே கன்னி வெடியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஏகப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருந்தா கூட இந்த காலகட்டத்துல குரு பகவான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, விரோதிகளே பாக்கியத்தை தரும் ஒரு காலகட்டமாக மாற்றி கொடுத்துடுவாரு. உங்களுக்காகவே கொடுப்பவன் வராருங்க, இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே உடைக்க போறாரு அப்படின்னு சொல்லாங்க. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சீங்க அப்படின்னாக்கா பெருமை வந்து சேரும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த சிந்தனைகள் டபுள் சிந்தனைகள்ல வளர்ச்சியை கொடுப்பாரா இல்ல வாழ்க்கையில தளர்ச்சியை கொடுப்பாரா அப்படின்னு யோசிப்பீங்க. கட்டாயமா இந்த பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சி தாங்க கொடுக்க போது, அதுல எந்த மாற்றமும் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க, அதுலயே யோசிச்சு பண்ணுங்க. நிதானமா பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறப்பா இருக்கும். இப்ப உங்க மனசுக்கு தோணும், எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதை தாங்க. எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலுமே சரி, கதிகளையும் போக வைக்க போறீங்க. ஆலமரத்தை போல அசைக்க முடியாத வலிமையை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய புத்தி கூர்மை பல மடங்கு அதிகரிக்குங்க. புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம், வண்டி வாங்கும் யோகம், இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும். உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும், எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான். இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நிறைவேறும். எல்லா விதத்திலுமே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பெயர்ச்சி ஆனாங்க. இவர்களுடைய தாக்கம் 2024 ஃபுல்லாவே இருக்கும், அது உங்களுடைய ராசிக்கு நல்லதாவே இருக்கும். சனி பகவானுடைய பெயர்ச்சி டிசம்பர் மாசம் 20 2023 வருஷம் நடந்துச்சு, அதுவும் 2024 ஃபுல்லா உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும். கூடவே குரு பகவானுடைய பெயர்ச்சி 2024 மே மாசம் நடக்க போதுங்க, அதுவும் உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது. எங்களுடைய அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்ல இருந்து புத்தாண்டு பலன்கள் கடந்த 40 வருஷமா புத்தக வடிவத்திலேயே கொடுத்திருக்கோம். என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னு மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க, நல்லா இருந்தே ஆகணும். அதுக்கு தேவையானதை நான் செய்வேன். ஏற்கனவே ராகு கேது பெயர்ச்சி யாகம் அக்டோபர் 30 செஞ்சோம். நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துகிட்டீங்க. இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு 5 பேர் சேர்ந்து செய்ய போறோம். எனக்கு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. யாரும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க, அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரிங்களா? கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் போதே, பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர், இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி, சந்திராயன் வெற்றி, AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம், அப்படியே நடந்தும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் 5 வருஷத்துல ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன், அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு. இன்னொரு 10 வருஷத்துல பறக்கும் பைக்கே நம்ம கையில இருக்குங்க, நம்ப முடியல. இப்படிதான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்போன் வச்சிருப்போம், இங்க இருந்து எங்கேயோ இருக்கிட்ட ஒயர் இல்லாம பேசுவோம் சொன்னா யாருமே நம்பல, லேப்டாப்ல வீடியோ கான்பரன்சிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பல. இது எல்லாமே உங்களுக்கான எடுத்துக்காட்டு. நீங்களே பாருங்க, 10 வருஷத்துல உலகம் மிகப்பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கும். இதே போலதான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே புக்கு பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும், அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். எல்லாமே நடந்துச்சு. இப்போ இந்த 2024 மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க. இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல சாதிக்க வைக்கும் வருஷமா இருக்குங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவானும் சரி, ராகு பகவானும் சரி, பயங்கர சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும். எந்த இடத்துல
இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல சும்மா ஸ்ட்ராங்கா கெத்தா எழுச்சி நின்னு சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். வாய்ப்புகள் நிறைய வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்காகவே ஓடா தேஞ்சிருவீங்க. வெளில பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி, குடும்பத்தை சரியா நீங்க பாத்துக்காத மாதிரி இருக்கும். ஆனா உங்க மனசுக்கு தான் தெரியும் குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்றது. குடும்பத்துக்காகவே கடினமா உழைப்பீங்க, ஓடா தேய்வீங்க. உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாமே குடும்பம் தாங்க. உங்களுக்கு நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. புத்தாண்டுல இருந்து புதுசு புதுசா நிறைய விஷயத்தை யோசிப்பீங்க, கத்துப்பீங்க, கண்டுபிடிப்பீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், அதாவது பதவி உயர்வு, வருமான உயர்வு, இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிய மற்றும் மிக பெரிய விஐபியின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையும் தொழிலும் முன்னேற்றம் காணும். எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. எல்லாம் இறைவனின் செயல் என்று இருக்கும் வரை, அப்படி நினைக்கும் வரை, ரொம்ப ஆட்டம் போடாத வரை கடவுள் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு லெவல் முன்னாடி போக வைப்பார் கடவுள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. நீங்க நம்பும் வரை, நம்பி எல்லா விஷயத்தையும் செய்யற வரைக்கும், காம்படிஷன், போட்டித் தேர்வுகள், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்தையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க. போக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரிசல்ட் உங்களுக்கு தான். நீண்ட நாட்களாக புதுசா வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள், எலி வலையானாலும் தனி வலை என்று சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், ஏதாவது இடம், மனை, நிலம் என்று வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நினைத்தது கட்டாயம் நடக்குங்க. அதற்கேற்ற இடத்துல தான் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உண்மையா சொல்றாங்க, இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போதுங்க. இது நல்ல காலகட்டம், இது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எது தேவையோ அது கட்டாயம் கிடைச்சே தீரும். தேவையில்லாத விஷயங்களை அடிச்சு துரத்திட்டு போயிட்டே இருங்க. நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனா சம்பாதிச்ச பணம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வழியில செலவாயிடும். அதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயமா தாங்க இருக்கு. தேவையில்லாத செலவு வந்துடுது, திடீர் செலவு வந்துடுது, மெடிக்கல் செலவு வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட புலம்பி இருக்காங்க. நம்மளுடைய ஆராய்ச்சியில கூடவே சித்தர்களின் ஓலைச்சுவடி கூற்றின் படி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம தினமும் சாப்பிடும் உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிச்ச மீதிய வீட்டுல அங்கங்க போட்டு வைக்கிறீங்க, இல்ல அதை கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க, சாப்பிட்ட தட்ட கழுவாம வைக்கிறீங்க, சமைச்ச பாத்திரத்தை நீங்க கழுவாம வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நைட்ல அதை சாப்பிடறதுக்கு ஒரு சக்தி வரும். அது கட்டாயமா அது தீய சக்தியா தாங்க இருக்கும். அது உங்க வீட்டுல இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தொடச்சுக்கிட்டு போயிருங்க. நீங்க வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் தள்ளி போகும். காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க வீட்டுல நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. உங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுல அடிக்கடி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னொன்னு, உங்க வீட்டுல தண்ணீர் குழாய் பைப்பு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க, சொட்டிக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி வரவுக்கு மேல செலவு இருந்துகிட்டே இருக்கும், கழுத்துக்கு மேல கடன் இருந்துகிட்டே இருக்கும், கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னாக்கா வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. சாப்பிட்ட பாத்திரத்தை அன்னன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே கிளீன் பண்ணி வச்சிருங்க. வேஸ்ட் எல்லாம் முடிச்சு போட்டு மூடி வச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இந்த தானிய பொருட்கள், இந்த பருப்பு பொருட்கள், கூடவே இந்த உப்பு காலி ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு லட்சுமி தேவியுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்குங்க. இந்த உப்பானது பாசிட்டிவிட்டிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பெற்றது, கூடவே நவ தானியங்களும் அப்படிதான். அதனால வீட்டுல பருப்பு பொருளும் உப்பும் எப்பயுமே அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்லை வீட்டுல இல்லப்பா இல்லப்பா எல்லாருமே மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெறுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சத்தம் போட்டு சண்டை போடாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா இது நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணீரா இருக்கட்டும், செவரா இருக்கட்டும், அப்படியே அப்சர்வ் பண்ண உங்களுக்கு அது திருப்பி கொடுக்குங்க. அதனாலதான் அந்த காலகட்டத்திலாம் காலையும் மாலையும் மங்களகரமான பாடல்களை, ஒலிகளை வீட்டுல ஒலிக்க செய்வாங்க. நீங்களே பாருங்களா, 80s 90s கிட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா காலையில எழுந்தோட சுப்பிரபாதம் ஓடுங்க. ஆல் இண்டியா ரேடியோல கூட அதுதான் காலையில போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா தெற்கட்சிக்கோ
சுவாமிநாதன் சாருடைய இன்று ஒரு தகவல் ஒளிபரப்புவாங்க. வாழ்க்கையில நிம்மதியா இருந்தாங்க அந்த காலகட்டத்துல, எதை பத்தியும் கவலைப்படல. ஆனா இப்போ பேசுற வார்த்தைகளும் சரி, கேட்கிற விஷயங்களும் சரி, பாக்குற விஷயங்களும் சரி, பாசிட்டிவா இருக்கா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இல்லங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல நல்ல விஷயத்தை கேளுங்க, நல்ல விஷயத்தை பாருங்க, நல்லதே உங்களுக்கு நடக்குங்க. சாமி கிட்ட வேண்டும் போது கூட நோய் நொடி இல்லாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேண்டிக்கவே வேண்டிக்காதீங்க. மனசு தெம்பா இருக்கணும், உடம்பு பலமா இருக்கணும், புத்தி கூர்மையா இருக்கணும் வேண்டிக்கோங்க. வாழ்க்கையில நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், எதை தொட்டாலும் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றது கடவுளுக்கு புரியாது, நீங்க சொல்ற அந்த வார்த்தை மட்டும் தான் புரியும். எது வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த அஞ்சு விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓலைச்சுவடியில இருந்துதான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இதை பக்கமா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருமணம் செய்யறதுக்கு மிகவும் உகந்த காலகட்டங்க. நிறைய வரங்களை தேடி நல்ல வரங்களை பிடிச்சு திருமணத்தை முடிச்சு குடும்பத்துல குதூகலத்தை பெருக்குவீங்க. காதலும் கை கூடும். இதனால் வரை காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணத்துல போய் முடியும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமா நடக்குங்க. ஒரு சிலர் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்க ஜூன் மாசத்துக்குள்ள பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப வாழ்க்கை இனிப்பா இருக்கும். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. கொஞ்சம் அதிகமா கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாக்கா கனவு கோட்டை போல கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே இருக்கும். அதன் மூலமா அதிக அளவு பணத்தை நம்ம சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாயையாவே இருக்கும். சில நேரம் பாசிட்டிவா முடியலாம், சில பேருக்கு நெகட்டிவா கூட போய் முடியலாம். அதனால எதா இருந்தாலும் ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு பக்கவா பிளான் பண்ணி பண்ணா எல்லாமே வெற்றி, ஜெயம், லாபம், பணம். ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏற்கனவே நீங்க அனுபவிச்ச துரோகங்களால் மனசு யாரையுமே நம்புறதுக்கு கொஞ்சம் திணறதாக செய்யும். நம்பாதீங்க, யாரையுமே நம்பி எதையுமே செய்யாதீங்க. எந்த நல்ல விஷயங்களையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க மத்தவங்க சொல்லி அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சு செய்யறத விட அலசி ஆராய்ஞ்சு செய்யறதுதான் ரொம்ப நல்லது. போதுங்க, நம்ம துரோகத்தால வீழ்ந்தது போதும். வேலை சுமை, வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும். தாயாரின் உடல் நலனில் அக்கறை தேவைங்க. பரிகாரம் அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் நீர்நிலையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசனம் நன்மை தருங்க. சமயபுரம் மாரியம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, காஞ்சி காமாட்சி, இந்த மூன்றில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போயிட்டு வழிபடுவது நன்மை தரும். பத்திரகாளி வழிபாடு ரொம்ப நல்லது. செய்ய கேட்போருக்கு கேட்கும் வரம் தரும். ஓம்காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்க கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாங்க யாராவது ஒரு உருவத்துல. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய படத்திலேயே கூட காமிச்சிருப்பாங்க பாரு. மந்திரம் செய்யறவங்க கெட்டது செய்யறதுக்காக காளியம்மன் கும்பிடுவாங்க. இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.